ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ஜிலேபி மீன் வறுவல் பார்க்க போகிறோம். சொல்லுங்க, அப்படியே பிடிச்சிட்டு வந்தது, இப்போ தான் உயிரோடு இருந்தது. பாருங்க எப்படி இருக்கு, பாருங்க. இது இப்போ எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். இப்போ மீன்லாம் கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. எடுத்துகிட்டு வந்துட்டு இதை வந்து இப்போ கார மசாலாலாம் தான் ரெடி பண்ணி இதில் போடுறதுக்காக, காரம் ஊறுறதுக்காக இப்படி லைட்டாக கீறி விட்டுக்கிறேன் மீனெல்லாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மீன்லாம் நல்லா கீறி வச்சாச்சு, காரம் உள்ளே ஊறுற அளவுக்கு. இப்போ அது காரம் போடுறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள், ரெண்டு ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், இந்த சை இந்த அளவுக்கு இஞ்சி, ரெண்டு பூண்டு, ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். இதை கரைச்சி இதை ஊற்றுறதுக்கு இப்போ போயிட்டு இஞ்சி பூண்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இஞ்சி பூண்டு அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதில் எல்லாத்தையும் மசாலாவெல்லாம் போட்டு கலந்துக்கலாம். ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டை போட்டுக்கலாம், ரெண்டாவது மிளகாத்தூள் போட்டுக்கலாம், அப்புறம் மஞ்சத்தூள், அப்புறம் தனி வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் போட்டுக்கிறேன், உப்பு, மிளகுத்தூள். எல்லாத்தையும் போட்டு கலந்துக்கலாம். கலந்துருந்து இது கூட இந்த புளி கரைசல் நல்லா திக்காக கரைச்சி வச்சுருக்கேன், இதை கரைச்சி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். திக்காக கரைச்சிக்கோங்க, தண்ணி ஆயிடுச்சுன்னா மசாலா மீனில் ஒட்டாது. கட்டியாக இருக்கு, அதனால கொஞ்சம் கொஞ்சம் புளி கரைச்சி இந்தளவுக்கு நல்லா கரைச்சிக்கோங்க, நல்லா பிசைஞ்சு விட்டு கரைச்சிக்கோங்க. இப்போது இதில் வந்து இந்த மீனை போட்டு எடுத்துக்கலாம். நல்லா தடவி விடுங்க, இந்த வெட்டி விட்ட பக்கம்லாம் நல்லா காரம் வரும். எல்லா மீனையும் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. எல்லா மீனும் பாருங்க, பசரி எடுத்துக்கிட்டாச்சு. எல்லாத்தையும் மசாலா நல்லா காரம் தடவி ஊற வச்சுருக்கேன். இது நல்லா ஒரு 10 நிமிஷம் அரை அவர் ஊறட்டும். நல்லா ஊறினதுக்கப்புறம் மசாலாலாம் அதில் இறங்கிடும், அப்போ காரம்லாம் நல்லா கரெக்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் நேரம் ஊறட்டும், மூடி வச்சிடலாம். இப்போ தோசைக்கல் அடுப்பில் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து மீன் வறுத்துக்கலாம். நல்லா காரம் போட்டு வச்சுருந்தேன், அது நல்லா ஊறிடுச்சு. ஊறி மசாலா நல்லா எப்படி பிடிச்சிருக்கு பாருங்க, எப்படி நல்லா மசாலா நல்லா கலந்து விட்டு நல்லா பிடிச்சிருக்கு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம மசாலா தடவி வச்சுருக்க மீனை ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம்.
இது ஃப்ரெஷ்ஷாக அப்படியே பிடிச்சிட்டு வந்தது குளத்துலேருந்து. அதனால் பார்க்க அப்படியே கல் மாதிரி நல்லாயிருக்கு, சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கடையில் வாங்குறதுனா ஒரு நாள் ரெண்டு நாள் ஐஸில் இருக்கும். இது அப்படியே உயிரோடு பிடிச்சிட்டு வந்தோம் நாங்கள். பாருங்க நல்லா வேகட்டும், இது ஆயில் ஊற்றியிருக்கேன், நல்லா வேகட்டும். வெந்தவொடனே திருப்பி போகலாம். இது வேகலை, சரியாக வேகலை, நல்லா வேகட்டும். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இது நல்லா திருப்பி போட்டுக்கிறேன் பாருங்க, இது நல்லா வேகட்டும். இதே மாதிரி எல்லாமேயும் வறுத்துட்டு காட்டுறேன். ஆயில் பத்தலைன்னா கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இது மாதிரி பண்ணிட்டா இதில் காரம்லாம் நல்லா ஊறி பிடிச்சிருக்கு பாருங்க. சரி, இது நல்லா வேகட்டும். வெந்தவுடனே எல்லாத்தையும் இந்த மாதிரி வறுத்துட்டு காட்டுறேன். நல்லா வெந்துடுச்சு பாருங்க. இது நல்லா வெந்துருச்சு. நல்லா வெந்துருச்சு, நல்லா உப்பு காரம்லாம் பிடிச்சி நல்லா கலராக ரோஸ்டாக இருக்கு பாருங்க. இப்போ எடுத்துடலாம். பாருங்க எல்லாத்தையும் வறுத்தாச்சு. மசாலாலாம் எப்படி பிடிச்சிருக்கு பாருங்க, இந்த வெட்டி விட்டதுனால அதிலெல்லாம் பிடிச்சி எப்படி இருக்கு பாருங்க. மசாலா நல்லா பாருங்க, நல்லா வெந்துருச்சு. எப்படி இருக்கு, நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்க. எப்படி இருக்கு பாருங்க, இந்த மாதிரி காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது, நல்லா வெந்துருக்குது மீன். இது மாதிரி உங்கள் வீட்டில் அண்டை கிடச்சிதுன்னா நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த மாதிரி மசாலாலாம் நல்லா தூக்கலாம் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது நல்லா ரசம் சாதம், சாம்பார் சாதம், இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வச்சுட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி கிடச்சி நீங்களும் வாங்கி பார்த்து இந்த மாதிரி செய்யுங்க.